ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரவடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. ஒவ்வொரு வீட்டிலும் சக்தி ஒளி இருக்க வேண்டும். எந்தெந்த வீட்டில் அது இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்பது அன்னையின் அருள்வாக்காகும். நம்மை போன்ற பக்தர்கள், அன்னையின் தொண்டர்கள் மற்றும் ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் அனைவரும் இந்த சக்தி ஒளி புத்தகத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்கள். சக்தி ஒளி புத்தகத்தை ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, அது ஒரு வியாபார பொருள் அல்ல, அது ஒரு தெய்வீக பொருள் என்று அன்னை அருள்வாக்கில் கூறுகிறாள். எங்கெல்லாம் இந்த புத்தகம் இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன் என்று அம்மா கூறுவதன் மூலமாக இந்த புத்தகத்தின் பெருமையை நாம் உணர வேண்டும். ஏதோ கடையில் கிடைக்கிற பொருள் என்று நினைக்கக்கூடாது. பல ஆன்மீக புத்தகங்கள் உண்டு, அந்தந்த புத்தகங்களுக்கெல்லாமும் மதிப்பு உண்டு. அதே போல இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் சக்தி ஒளி புத்தகம் என்பதை 1982 ஆண்டு ஜனவரி மாதம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டு அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். சக்தி ஒளி இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று அன்னை கூறுகிறாளே, அதை எத்தனையோ பேர் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் அன்னையின் அருள் வாக்குகள் இடம்பெறுகின்றது. திருமதி அடிகளார் அவர்கள் எழுதியுள்ள நாமெல்லாம் அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் தாயாக நினைக்கும் திருமதி அம்மா அவர்கள் எழுதியிருக்கும் ஆன்மீக கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கும். அதேபோல பக்தர்கள் அவர்கள் இந்த கலியுகத்தில் அன்னை அவர்களுக்கு வழங்கும் பல்வேறு ஆன்மீக அனுபவங்களை அந்த புத்தகத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை படிப்பதன் மூலமாக நமக்கும் பக்தி பெருகுகிறது. இப்படி பல ஆன்மீக தகவல்களை உள்ளடக்கிய புத்தகமாக, ஆன்மீக திரட்டாக இருப்பது இந்த சக்தி ஒளி புத்தகம். எளிய முறையில் அம்மா நமக்கு அருள்வாக்குகளை வழங்குகிறாள். பழைய கதைகளை எல்லாம் அம்மா அருள்வாக்கிலே கூறுவதில்லை. பல மன்னர்கள் காலத்து கதைகளையோ, முன்னே அன்னை எடுத்த அவதாரங்களை பற்றிய குறிப்புகளையோ அம்மா இப்பொழுது கலியுகத்தில் நமக்கெல்லாம் கூறுவதில்லை. ஆனால் அம்மா என்ன கூறுகிறாள் தெரியுமா? சத்தியத்தை உணர்ந்து விட்டாய் மகனே, வீணான தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்காதே, காலத்தை வீணடிக்காதே, பழைய கதைகளை பேசாதே என்று கூறுகிறாள். சத்தியத்தை உணர்ந்து விட்டாய் என்றால், சத்தியம் என்பது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அவதாரம்தான். என்றைக்குமே உண்மை என்பது மட்டும் ஒன்றுதான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மை என்பது ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும். பல பொய்கள் இருந்தாலும் கூட உண்மை என்பது ஒன்றுதான். அதே போல சத்தியம் என்பது அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாக அருள் திரு அம்மா அவர்கள்தான் சத்தியமாக இருக்கிறார்கள். நம் கண் முன்னே இருக்கக்கூடிய தெய்வமாக அம்மா இருப்பதால்தான் பக்தர்கள் அம்மாவை கண் கண்ட தெய்வம் என்று கூறுகிறார்கள். நம் கண் முன்னேயே பார்க்கிறோம், தெய்வம் நடமாடுகிறது, தெய்வம் பேசுகிறது, தெய்வம் சிரிக்கிறது. நம்மை போல அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு மனித கூட்டில் இருந்தபடியே செய்து வருகிறது. தனக்கென்று ஒரு சித்தாந்தத்தை வகுத்து கொண்டு அதன்படி பக்தர்களை ஈர்த்து நல்வழிப்படுத்தி வருவதை நாம் உண்மையிலேயே உணர்கிறோம் அல்லவா? நம் கண்ணுக்கு நேராக இருக்கிறார்கள். அதனால்தான் அம்மா சொல்கிறாள், பழைய கதைகளை வீணாக பேசி கொண்டிருக்காமல் சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள் மகனே, நடந்து கொள் மகளே என்று அம்மா கூறுகிறாள். இந்த அன்னை நமக்காக வழங்கும் எளிமையான அருள்வாக்குகள் எல்லாம் இந்த சக்தி ஒளியில் இருக்கிறது. நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. இந்த எளிமையான புத்தகத்தை வாங்கி படிப்பதனால நமக்கு என்ன ஆயிடப்போகுதுன்னா, எத்தனையோ பக்தர்கள் உண்மையாகவே அவர்கள் கைகளிலும் பைகளிலும் இந்த சக்தி ஒளி புத்தகத்தை தினமும் வைத்திருக்கிறார்கள். எங்கே போனாலும் சக்தி ஒளி புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு பாதுகாப்புக்கு அவசியமாகவே அவர்களுக்கு இருக்கிறது. எந்த ரூபத்திலும் நான் வருவேன் மகனே என்று அம்மா அருள்வாக்கிலே கூறுகிறாள்.
நமக்கு பாதுகாக்கணும்னு அம்மா நினச்சிட்டாங்கன்னா அது எந்த ரூபத்துலேயும் வந்து நம்ம பாதுகாப்பாள். இந்த சக்தி ஒளி புத்தகத்தின் ரூபத்திலும் வந்து அன்னை எத்தனையோ பக்தர்களை விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பது கண்கண்ட உண்மை. அதனால் இதை வாங்கி சென்று பயன்பெறுங்கள். அதே போல் இந்த சக்தி ஒளி புத்தகத்தை தானமாகவும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. ஒரு 10 ஏழைகளுக்கு நம்ம சக்தி ஒளி புத்தகம் வாங்கி கொடுத்தா அவங்க படித்து அம்மாவுடைய பக்தி அவங்களுக்கு வளரும், அம்மாவிடம் பக்தி அவர்களுக்கு வளரும். அது மற்றவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதனால் அம்மா நமக்கும் நல்ல பலனை கொடுப்பார்கள். ஆன்மீகம் என்பதுதான் நம்மளுடைய மனித சமுதாயத்திற்கு அமைதியை கொடுக்கும். ஆகவே சக்தி ஒளி புத்தகத்தை நம்மளால் எத்தனை பேருக்கு முடியுதோ, ஒரு 5 பேருக்கோ, ஒரு 10 பேருக்கோ, நமக்கு நல்ல முறையில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு வாங்க முடியும்னு நினச்சோன்னா ஒரு 50 பேருக்கு கூட, 100 பேருக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுங்க. அம்மாவை பற்றி தெரியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாங்கி கொடுங்கள். அம்மா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அதே போல் உங்களால் முடிந்தவரை உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஒரு தாம்பூல பை வைக்கும்போது அந்த தாம்பூலத்தில் கூட ஒரு சக்தி ஒளி புத்தகத்தை வாங்கி வைங்க. ஒரு நம்ம வீட்டில் கல்யாணம் இருக்குது, ஒரு 500 பேருக்கு தாம்பூலம் வைக்கிறோம், அதாவது தேங்காய் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கொடுக்கும்போது ஒரு சக்தி ஒளி புத்தகத்தையும் வைத்து கொடுங்கள். நம்முடைய அறநிலையை தொடர்பு கொண்டு அத்தனை சக்தி ஒளி புத்தகங்களை வாங்கி சென்று நீங்கள் போய் கொடுங்க. சக்தி கட்டாயம் உங்களுக்கு மங்களகரம் பெருகும், மங்களமான சுபிட்சமான வாழ்வினை அம்மா கொடுப்பார்கள். அதே போல் நம்முடைய பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு பிறந்த நாளாக அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க நமக்கு இனிப்பை கொடுக்கும்போது ஒரு சக்தி ஒளி புத்தகத்தை, நம்ம சித்தர் பீடத்துலேருந்து கொஞ்சம் அதிகமான சக்தி ஒளி புத்தகத்தை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு இதை ஒரு பரிசு பொருளாகவும் அம்மாவுடைய குங்குமம் டாலரெல்லாம் பரிசாக கொடுக்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்கள் சுபகாரியங்களுக்கு இந்த சக்தி ஒளி புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நமக்கு முடிந்தால் மற்றவர்களையும் ஆயுள் சந்தா கட்ட சொல்லி அவங்களையும் இந்த சக்தி ஒளி புத்தகத்தை வாங்கி சென்று பயன்பெற சொல்லலாம். சக்தி ஒளிக்காக நாம் கொடுக்கக்கூடிய நன்கொடையானது எளிமையான நன்கொடையானது. இங்கே மேல்மருவத்தூரில் நடக்கின்ற அன்னதானம், சிறப்பான மருத்துவ பணி, இலவசமாக நடக்கக்கூடிய பல்வேறு அறுவை சிகிச்சைகள் மற்றும் நல்ல தர்ம காரியங்களுக்கு பயன்பெறுகிறது. அதனால் சக்தி ஒளி புத்தகத்தை மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து நாமும் தினமும் 10 நிமிடமாவது தயவு செய்து ஏதாவது ஒரு பழைய சக்தி ஒளி புத்தகத்தையாவது எடுத்து ஒரு 10 நிமிடமாவது படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சக்தி ஒளி புத்தகத்தின் மூலமாக நமக்கு அம்மாவுடைய அருளும் அம்மாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நல்ல அருள் வாக்குகளும் அருள் உரைகளும் அருள் உபதேசங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் சக்தி.